உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் லண்டன், ஈஸ்ட் லண்டன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து ஈஸ்ட் ஹேம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் சிங்கப்பூரில் இருக்க மாதிரி லிட்டில் இந்தியா மாதிரி. ஏன்னா நிறைய வந்து இந்தியன் ஷாப்ஸ், நிறைய ஏஷியன் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா வந்து நமக்கு கிடைக்காத பொருளே கிடையாது. இந்தியாவில் கிடைக்கிற பொருள் எல்லாமே கிடைக்கும். மளிகை சாமானாக இருந்தாலும் சரி, இல்லைனா எலக்ட்ரிக்கல் சாமானும், மிக்சி, கிரைண்டர் எல்லாமே நம்ம ஊர் பிராண்ட்ஸ் எல்லாமே கூட நல்லா கிடைக்கும் இங்கே. ஸோ நான் ஏற்கனவே வந்து உங்களோட வெம்பிலி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெம்பிலி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து குஜராத்தீஸ் ஏரியாவாக இருக்கும். ஸோ அதுமாரி சவுத் ஹாலில் வந்து கொஞ்சம் பஞ்சாபீஸ்லாம் இருப்பாங்க. அதுமாதிரி தமிழ் ரொம்ப நிறைய இருக்க ஏரியா வந்து ஈஸ்டாம்னு சொல்லலாம். கொஞ்சம் கேரளா பீப்புளும் இங்கே இருப்பாங்க, பட் மெயினாக வந்து தமிழ் பீப்புளாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்டில் கூட தமிழ் இருக்கும், நிறைய தமிழ் கடைகள் இருக்கும், தமிழ் கோயில்கள் இருக்கும். ஸோ நல்லா நம்மளுடைய தமிழ் மனம் இங்கே நிறைய வீசும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் வந்து மெயினாக ஈஸ்டாம். ஸோ ஈஸ்டாம் போனால் எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் ரொம்ப எனக்கு ஒரு 2 hours ஜேர்னி நான் இருக்க இடத்துல, அதனால் அவ்வளோ அடிக்கடி வர முடியல, பட் வந்தால் எனக்கு ரொம்ப இந்த ஏரியா பிடிக்கும். ஸோ இது வந்து எல்லா ஹோட்டல்ஸும், சரவண பவன், வசந்த பவன், டேஸ்ட் ஆஃப் இந்தியா, இப்போ வந்து ரீசெண்டாக முருகன் இட்லி கடை அதுவும் இங்கே திறந்துட்டாங்க. ஸோ மதுரையில் முருகன் இட்லி கடை இருந்துச்சு, அது வந்து அப்போ சென்னைக்கு வந்துச்சு, அப்புறம் இப்போ லண்டன் கூட வந்துருச்சு. ஸோ அதுவும் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நிறைய லீடிங் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே நல்லா ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிரான்ச்சு. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஈஸ்டாம் போனீங்கன்னா நேராக எல்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம், ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வேணால் வாங்கிக்கலாம், அப்புறம் மேகசின்ஸ்லாம் வாங்கிக்கலாம். நம்மள குமுதம், விகடன் புக்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும், நல்லா நம்ம ஊர் சாப்பாடு போய் சாப்பிட்டு வரலாம் நல்லா அப்படின்ட்டு. அதே சமயத்தில் இங்கே வந்து நல்ல கோயில்களும் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ நல்ல வந்து மகாலட்சுமி டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ், முருகன் டெம்பிள் கூட இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி மகாலட்சுமி டெம்பிள் போகிறேன். முன்னாடி வந்து ஃபஸ்ட் நான் நல்லா சாப்பிட்டு போகிறேன். பின்னாடி பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஆஃப் இந்தியா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து சரவண பவன் இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி டேஸ்ட் ஆஃப் இந்தியா போய் சாப்பிட்லான்ருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா வந்து கோயில் போகலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவர் வந்து டேஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன, நான் உள்ளே வந்தோடனே என்னை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்கள் அனிதா ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து டெய்லி பார்ப்பாங்களாம். அவங்க ஒய்ஃப் வந்து நான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ நல்லா டெய்லி வீடியோஸ் காலைல மார்னிங் இங்கேருந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களோட நான் ஃபோனில் பேசினேன். ஸோ நான் நிறைய விஷயங்கள் நாங்கள் சும்மா பேசணும். நல்ல சாப்பாடு அங்கே கிடச்சிது. டேபிள்லாம் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பருப்பு வகை எல்லாமே இந்த கிளாஸில் போட்டு வச்சது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அத்தன்டிக்காக இருந்துச்சு. அப்படியே ஒரு நல்ல ஒரு சென்னை இந்தியன் ஃபீல் இருந்துச்சு நல்லா. அதில் நல்ல நீட் டெக்கரேஷனாக இருந்துச்சு அது. ஸோ ஹோட்டலே பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்லா வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லாயிருக்க மாதிரி இருந்துச்சு. நிறைய சீட்டிங் இருந்ததுனால வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்வலாக இந்த மாதிரி வரைச்சேன் ரொம்ப இடம் இல்லாமல் க்யூவில் நின்று குட்டியாக ரொம்ப ப்ளேஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பாஷ் ஃபீலிங்கே வந்துச்சு. நல்லா டெக்கரேட்டும் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ் டைம்னால. மெனு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நல்லா நான் பேசிக்காக நார்மலாக இட்லி, வடை, தோசை அதான் சாப்பிட்லான்னு. ஸோ அதனால் வந்து இட்லி, வடை, தோசை நல்லா சாப்பிட்டோம். ஸோ அதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா வந்து ஏற்கனவே ஒரு வாரம் இட்லி தோசை சாப்பிட்லன்னா நமக்கு அதான் சாப்பிடலாம் போல இருக்கும் மெயினாக. ஸோ அதனால் வந்து நல்லா 4 வகை சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிடும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இட்லி, வடை, அதுக்கப்புறமா தோசை, கூடவே வந்து கும்பகோணம் ஃபில்டர் காஃபி. ஸோ பாருங்கள் சாப்பாடு வந்துடுச்சு. ஸோ இட்லி, வடை, சாம்பார் கூட வந்து கும்பகோணம் ஃபில்டர் காஃபின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. அது இட்லி வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு, வடை நல்லா மொறுமொறு இருந்துச்சு. கூடவே வந்து தோசை பாருங்க, நல்லா பெரிய தோசை, மசால் தோசை, ப்ளெயின் தோசை. ஸோ அது ரெண்டும் ஆர்டர் பண்ணோம். ஸோ நல்லா பெரிய தோசை, அதையும் வந்து நல்லா நம்ம சட்னியில் நல்லா போட்டு நல்லா டிப் பண்ணி நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே மெயினாக வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க இங்கேன்னு எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் போகும்போது இல்லை வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இவங்களுக்கு வந்து பார்த்தோடனே வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, டக்குன்னு வந்து ரொம்ப நல்லா பேசினாங்கன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டே வந்து நல்லா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ கூட அங்கே பாருங்கள் நல்லா டெக்கரேஷன்ஸ்லாம் கிறிஸ்மஸ்க்காக நிறைய பண்ணியிருந்தாங்க, பாபுள்ஸ்லாம் நிறைய ஒட்டியிருந்தாங்க சீலிங்லாம், சாந்தாலாம் இருந்தால் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு லுக்லாம். ஸோ இந்த வந்து ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இந்த ஹோட்டல் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். டேஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நல்லா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது, நல்லா வந்து அந்த ஆம்பியன்ஸ் சொல்லுவாங்களா ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ஸோ நல்லா எல்லோரும் பேசுகிறாங்க அங்கே, நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கும். ஸோ இது வந்து நல்லா ப்ரைம் ஏரியாவில் இருக்குது, டெம்பிள்லேருந்து ஜஸ்ட் ஃபியூ பில்டிங்ஸ் அவே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மெயினாக மிஸ் பண்ண முடியாது. ஈஸ்ட் டைம்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்க ஆக்சுவலாக வந்து நான்வெஜ் ஹோட்டலும் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து வெஜிடேரியன் ஹோட்டலும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பியூர் வெஜிடேரியன்ஸ்க்காக நல்ல வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் வரலாம். இது கூடவே வந்து எதிர்க்க வந்து நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது.
ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மகாலட்சுமி டெம்பிள் வந்து இந்த ரோட்டில் தான் இருந்துச்சு, பழைய மகாலட்சுமி டெம்பிள் சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி டெம்பிள் போட்டிருக்கோம். பட் நிறைய பேர் வர்றது வந்து இங்கே ரொம்ப கூட்டம் வந்து ரொம்ப வரனால இடம் இல்லாமல்னால இப்போ புது இடத்துல வந்து பெருசாக பண்ணியிருக்காங்க. சக்தி கேஷ் அண்ட் கேரி ரொம்ப வருஷமாக இருக்கு, நான் வந்த புதுசுலேருந்து ஒரு 11 இயர்ஸாகவே இருக்குது. நான் தான் இங்கே வந்து ஆக்சுவலாக 8-9 இயர்ஸ் கழிச்சா இப்போ திருப்பி இந்த ஏரியாவுக்கு நான் வரேன். ஸோ இதெல்லாம் பார்க்கறச்சே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது, ரொம்ப வந்த புதுசில் வந்துமே இந்த எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், காலையில் நல்ல வெதர் நல்லா இருந்துச்சு, நல்லா வந்து பார்க்கிங்லாம் நல்லா ஈஸியாகவே கிடச்சிது. நார்மல் டேஸில் கொஞ்சம் கஷ்டம், இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. பார்த்திங்கன்னா இதான் வந்து நல்லா பிரம்மாண்டமாக புது கோயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலை பார்க்கணுன்னால தான் மெயினாக இங்கே வந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியவே டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வெளியே தான் உங்களால் சுற்றி காட்ட முடியும், ஏன்னா உள்ளே வந்து கேமரா அலோட் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம், ஸோ கோயில்னால் வந்து நமக்கு அந்த ப்ரைவசி இருக்கணும். ஸோ உள்ளே போய் நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது, வீடியோலாம் எடுக்க முடியாது. பட் வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நல்ல நல்ல உயரமான கோபுரங்கள்லாம் பார்க்கச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துல எப்படி இவ்வளோ ஸ்பேஸ் பண்ணி கட்டினாங்க புதுசான்ட்டு. ஸோ இது வந்து பல வருஷங்கள் நல்லா அழகாக நீடிச்சிருக்கும், அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங் பில்டிங் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சாமியும் வந்து நல்ல இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்காங்க. பெரிய அனுமான், அப்புறம் முருகருக்கு வந்து அறுபடை வீடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லா சாமியும் நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணி நல்லா ஸ்பேஷாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கணும், பார்க்கலாம் நீங்கள். ஸோ கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்குது. இங்கே வந்து கல்யாணம், காது குத்தல் இதுக்கெலாம் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்னதானம் இருக்குது, அதனால் வந்து நல்லா டெய்லியே வந்து இங்கே லஞ்சும் ஈவினிங் டின்னரும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. முக்கால்வாசி கோயிலில் நிறைய சாப்பாடு போடுவாங்க, இங்கேயும் வந்து நல்லா எவ்ரிடே 12:30 எயிட் ஓ கிளாக்கும் போடுறாங்க. சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்துச்சு, நாங்களும் நல்லா சாப்பிட்டோம் நல்லா இங்கே. ஸோ நான் வந்து உள்ளே வந்து பிக்சர்ஸ் எடுக்க முடியாட்டியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் காட்டியிருக்கேன். இது வந்து அவங்க ஃபேஸ்புக்லேயே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு சாமிக்கும் நல்லா அழகாக அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுமாதிரி ஹனுமான் ஆல்மோஸ்ட் வந்து 30 feet இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஹைட்டில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு உள்ளே வரும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. அந்த ஒரு பெரிய ஹாலில் வந்து எல்லாம் கம்ஃபர்டபுளாக ஒரு 100 பேர் நல்லா நின்று நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து சாமி கும்பிட்ற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்லா ஹால்லாம் இது பார்த்திங்கன்னா அறுபடை வீர் மாதிரி நல்லா 6 பக்கமும் வந்து டிஃப்ரெண்ட் முருகருடைய இதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா அவங்களோட சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து எஸ்டிமேட் வேல்யூ 4.5 மில்லியன் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்டாக தான் எடுத்து பண்ணி நல்லா பண்ணாங்க. இது வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லோரும் வந்து போய் பார்க்கலாம் நல்லா. இது வந்து மக்களோட டொனேஷன்ஸ்லேயே மெயினாக வந்து இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அது நல்ல விஷயம். இங்கே வந்தால் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். நான் வந்து போய் நல்லா ஒரு 11:30 போல் போனேன், நல்லா 1:00 வரைக்கும் இருந்துட்டு நல்லா ரொம்ப ரிலாக்ஸ்டாக நல்லா சாமி கும்பிட்டு நல்லா வந்தோம். ஸோ நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து 1 PM மூடிடுறாங்க, திருப்பி வந்து 5:00 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார் பார்க்கிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து EastHam ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஸ்டேஷன் வழியாக வந்து ஈஸியாக வரலாம் நல்லா வாக்கபிள் டிஸ்டன்ஸாக. ஸோ கண்டிப்பாக வந்து ஈவன் சும்மா ஒரு டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா கூட வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதை உங்களோட ஷேர் பண்ணாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.